وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. பெருமை அவனுக்குரியது,
வானவியும் பூமியும் ஒட்டுமொத்த பெருமையும் அந்த ரப்பல் ஆலமீனுக்கு சேர்ந்தது. அவனே அதற்கு தகுதி வாய்ந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு ஒவ்வொரு அசீஸ் அவன் தன்யமானவன், அவன் உட்பமானவன், அல் ஆலி அல் முதஆலி அல் அதீம் என்றெல்லாம் நாம் திருமலை குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய சிறப்பு பெயர்களை நாம் பார்க்கிறோம். உயர்ந்தவன், கண்ணி மீந்தவன், மேன்மை மீந்தவன், பெருமைக்குரியவன், ஜப்பாருக்கு அடக்கியால் தன்மைக்குரியவன், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கபார் என்றெல்லாம் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய இந்த தன்மைகளில் ஒன்று கூட செல்வத்தை அளித்தோம், எங்களுடைய பொருளாதாரங்களை அளித்தோம், நம்முடைய பதவி பொருட்களை அளித்தோம், எனக்கு தரக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய கூட்டங்களை மக்களை அளித்தோம். எந்த விதத்திலும் இந்த பூமியில் நடமாடக்கூடிய மனிதனாகிய நான் பெருமை கொண்டாடுவதற்கு பெருமை பேசுவதற்கு அருகதை அற்ற என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக பதிவு செய்கிறான். நீங்கள் ஒரு வெளிப்படையாக நடமாடக்கூடிய இடத்தில் மக்கள் முன்னிலையில் என்னுடைய மேலாடையை ஒருவர் காட்டுகிறார், என்னுடைய கீழாடையும் அசிங்கப்படுத்துவதற்காக காட்டுகிறார், கண்டிப்பாக அந்த ஆடைகளை பாதுகாத்து கண்ணியத்தை பெறுவதற்கு நான் போட்டி போடுவேன். அல்லாஹ் பதிவு செய்கிறார், அல் கிப்ரியா உரிதானி, அல் கிப்ரியா உரிதானி, பெருமை என்னுடைய மேலாடை. அல்லாஹ் சொல்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமை என்னுடைய மேலாடை, கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை. ஃபமன் நாஸஅனி வாஹிதன் மின்ஹுமா, இந்த ரெண்டு ஏதாவது ஒன்றை ஒருவரிடமிருந்து பிடிப்பதற்கு சண்டை போட்டு எடுப்பதற்கு முற்பட்டால் அல் தைத்து ஹூஃபி ஜஹன்னம், அவரை நரகத்தில் நான் சந்திப்பேன். அது மட்டுமல்ல, திருத்து ரசூலுல்லாஹி இன்னொரு பேசினார்கள், அல் தத்ரு, அவரை நரகத்தில் போட்டு வேதனை செய்வேன். அல்லாஹ்வுடைய ஆணையை பிடித்திருப்பதற்கு எனக்கு தகுதி, என் ஆணையை பூமியில் பிடித்திருக்கிறது, நான் முரண்டு கொடுக்கிறேன், எதிர்த்து நான் பாடாடுகிறேன், அதை நான் மானத்தை காப்பதற்காக போராடுகிறேன். அடியார்கள் இருக்க வேண்டும்.
அவர்கள் பூமியில் நடக்கிற போது பணிவோடு நடப்பார்கள். பூமியில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் பணிவோடு நடப்பார்கள், பெருமை கொண்டு நடக்க மாட்டார்கள். அவர்கள் பணிவுக்கு சொந்தத்தார்கள், அந்த பணிவை ரப்புக்கு முன்னால் சமர்ப்பிப்பார்கள். அவர்கள் பெருமை கொண்டு செருக்கோடு நடக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரப்பில் ஆலமீன் பதிவு செய்கிறார். ஒருவரை ஒருவர் நீங்கள் இழிவாக கருதக்கூடிய வேலையை முதல்ல நிறுத்துங்கள். இஸ்லாம் சொல்கிறார், யாரையும் இழிவாக கருத வேண்டாம். செல்வத்தை வைத்து எனது கூட்டம் இருக்கிறது, ஆயுதம் படைத்திருக்கிறார்கள், நான் பதவியில் பொறுப்பில் இருக்கிறேன், நான் ஒரு ஜனநாயகத்துடைய தலைவர், ஒரு இயக்கத்துடைய அமைப்புடைய தலைவர், எதுவுமே இல்லை. அப்துல்லா ரசூலு அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சாதாரணமான வார்த்தை. நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தையில் மிக அழகான வார்த்தை, இது சாதாரணமான வார்த்தை இல்ல. அவருடைய அடிமையும் அவருடைய தூதருமாக நான் இருக்கிறேன். எல்லா விதமான பெருமை கூறுவதற்கு தகுதி தூதருக்கு உண்டு. எல்லா விதமான ஆதிக்கத்தை மக்கள் மட்டத்தில் காட்டுவதற்கு தூதருக்கு சிறப்பு உண்டு. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் மிக சாதாரண நபராக நடந்தார்கள், மிக சாதாரணமான மக்களோடு கொலைகிறார்கள். எந்தவித பெருமையும் செருப்பையும் ஆபாரத்தையும் ஆழத்தையும் தற்பையும் காட்டி தெரியவில்லை. அழகாக சொன்னார்கள், பணிவோடு நடப்பார்கள். அவர்கள் பணிவுக்கு சொந்தத்தார்கள், ஒருவரை ஒருவர் இழிவாக கருதாதீர்கள். செல்வத்தை வைத்து பொருளாதாரத்தை வைத்து பணம் வைத்து சாதாரணமாக யாரை கருதாதீர்கள். இமானுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை இழிவாக கருத வேண்டாம். لا يسخر قوم من قوم. ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தை இழிவாக கருத வேண்டாம். ஏன் தெரியுமா? அஸ் யகூனு கைரம் மின்ஹும். யாரை நீங்கள் இழிவாக கருதுகிறோ அவர்கள் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சென்றதா இருக்கும். மற்றவர்கள் முழு இறக்கம், முழு அன்பு, முழு உத்தரவாதம், முழு நிர்வாணி, முழு
போட்டு நடக்கக்கூடாது. நீங்கள் மூமிகளிடம் தங்களை அப்படியே சாய்த்து கொண்டு நடப்பார்கள். திருமணை என்ன சொல்கிறது? பெருமை என்பது கூடாது. பெருமை என்பது கடுமையான ஒரு குற்றத்துக்குரிய செயல் அல்ல. அவர்கள் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், நகரம் நுழையக்கூடிய ஒரு இழை என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்கிறார். இந்த பெருமை அடிப்படையான இந்த பெருமையுடைய மூலதனம் எதுவாக இருந்தது? வரலாற்று படிச்சு பார்க்க வேண்டும். படித்த வளர்க்கிய சமூகம் எந்த விடயத்திற்காக பெருமை மூலதனமாக பேசப்பட்டது? வேற எதற்காக வேண்டுமல்ல. குர்ஆனை நீங்கள் வரலாறு முழுக்க படித்து பார்க்க சொன்னால், சத்தியத்தை சொல்கிற போதெல்லாம் ஒரு கூட்டம் மறுத்தது. மறுத்த அத்துணை கூட்டம் எதை கொண்டு மறுத்தார்கள்? கிபரை கொண்டுதான் மறுத்தார்கள். பெருமை கொண்டுதான் சத்தியத்தை பேசுகிறான்.
எங்களுக்கு கண் முன்னாலே நீர் ஒரு ஏணியை போட வேண்டும், அந்த ஏணியில் நீர் பூமியிலிருந்து வானத்துக்கு ஏற வேண்டும் முகமலை. இல்லாமல் நாங்கள் ரொம்ப வாங்க மாட்டோம், உங்களுடைய ரொம்ப ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மாறாக மலத்து மாறி அவைகளுக்காக வர வேண்டும். இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தையை சொல்லி சத்தியத்தை மறுத்தார்கள். இப்பேற்பட்ட சூழல் எல்லாம் எதற்கு காரணமாக அமைந்தது? திருமணிமான் பதிவு செய்கிறது, அத்துணை பேர்களும் ஏகத்துவத்தையும் கொள்கையையும் சத்தியத்தையும் மறுத்ததற்கு காரணம் எதுவாக இருந்தது? கிபர். அவர்களுடைய உள்ளத்தில் இன்ஃபிய சுதூரியும் இல்லா கிபர். அல்லாஹ் பதிவு செய்கிறான் திருமதி குரானில், அவருடைய உள்ளங்களில் பெருமை தடுத்தது. ஒத்துமன் கதியா வரம்பு மீறிய அலிச்சாட்டியமான ஆணவம் தடுத்தது. சத்தியம் தெரியும் அவருக்கு உனக்கு என்னுடைய
பேசுகிறான்
ஒரு சில சாபத்தில் இருக்கும் ஊருக்குள்ள பேர் மதியம் பேர் யாரு சொல்றாரு
சந்தோஷப்பட்டு அப்படியே அம்மா அப்படின்னு சொல்லாம
ஆதாமின் பாதுகாப்பு என்று அவர் சொன்னதை போன்று என்னை புகழ்ந்தார். இந்த புகழுக்கு சொந்தக்காரன் நான் அல்ல, ரப்புதான் இந்த புகழுக்கு சொந்தம். இந்த கார், இந்த வங்கலா, இந்த பதவி, இந்த செல்வம், இந்த பிள்ளை, இதெல்லாம் என் ரப்பு எனக்கு போட்ட பிச்சை. இந்த ஞாபகத்தை பிச்சைக்கு நான் காலம் முழுக்க சுமந்து நடக்க வேண்டும், காலம் முழுக்க நான் செல்லா செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் எனக்கு ரப்பு தந்திருக்கக்கூடிய மாதிரி ஞாபகத்தை அவருடைய வீட்டில் இருந்து அசல்